இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிகர்தண்டா XX மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ரெண்டு கதை இருக்குது. அந்த ரெண்டு கதையும் ஒரு கட்டத்தில் ஒரே கதையாக மாறும்போது தான் உண்மையான படமே ஆரம்பிக்குது. முதல் கதையோட கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஜே சூர்யா. அதாவது எஸ்ஜே சூர்யா கேரக்டர் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவராக இருக்கார். அவர் போலீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போலீஸ் ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு கொலப்பழி அவர் மேலே வந்து விழுது. அதனால் அவரால் போலீஸ் ஆக முடியாமல் ஜெயிலுக்கு போய் மாட்டிக்கிறாரு. இன்னொரு கதையோட கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் தான். அவர் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராக இருக்கார் இந்த படத்தில். அவர் எப்படியாவது பிடிக்கணும்னு போலீஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அசைன்மெண்ட்டுக்கு போலீஸ் மூட இருக்கக்கூடிய ஒருத்தன் போலீஸ் இல்லாத ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. அந்த ஆளு தான் எஸ்ஜே சூர்யா. அந்த நேரத்தில் லாரன்ஸ் கேங்ஸ்டருக்கு படத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு எஸ்ஜே சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு. அதனால எஸ்ஜே சூர்யா டைரக்டர் வேஷம் போட்டுட்டு லாரன்ஸ் மாஸ்டர் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண அவரை மீட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே எஸ்ஜே சூர்யா லாரன்ஸ் மாஸ்டர் கொலை பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறாரு. எஸ்ஜே சூர்யா ஏன் இந்த முடிவுக்கு வந்தார், அப்படி என்ன லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணார் அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. முதல் தடவையாக ரஜினிகாந்த் பாடி லாங்குவேஜ் இல்லாத ஒரு லாரன்ஸ் மாஸ்டரை முழுசாக இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ அழகாக அவரோட ஆக்டிங் இருந்துச்சு. பொதுவாகவே எஸ்ஜே சூர்யா நடித்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது எஸ்ஜே சூர்யா மட்டும்தான் ஞாபகம் வருவார். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையும் எஸ்ஜே சூர்யாவுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கோப் இல்லை. அவரோட நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கு இந்த படத்தில் அவ்வளோ பெரிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்கல. மொத்தத்தில் சொல்லணும்னா படத்தை எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ்.